வெரி குட் மார்னிங் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டுடே கிளாஸ்ல நாம சயின்ஸ் கிளாஸ் பார்க்க போறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் அண்ட் பிரஷர் இந்த லெசன் தான் பார்த்துருப்போம். விசையும் அழுத்தமும் இந்த லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தென் அடுத்து இருக்கக்கூடிய லெசன் பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய லெசனை பார்க்கலாம். மேட்டர், அதாவது அதனுடைய மீனிங் பாத்தீங்கன்னா பரு பொருள்கள் சொல்லுவோம். சரிங்களா, என்னன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம். கிளாஸ் தெளிவா கவனிங்க. மேட்டர் மீன்ஸ் பரு பொருள்கள். சரிங்களா, டிஃபைன் அதாவது எக்ஸ்ட்ரா ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் தெளிவா பார்த்துருவோம். த வேரியஸ் ஆப்ஜெக்ட் விச் எக்ஸிஸ்ட் அரௌண்ட் அஸ் ஆர் மேட் ஆஃப் சம் கைண்ட் ஆஃப் மேட்டர். அதாவது இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மை சுற்றி காணப்படுகின்ற அனைத்து பொருள்களும் சில வகையான பருபொருளால் ஆனவை. சரிங்களா, நான் ஒரு கிளாஸ் ரீகால் பண்றேன், கவனிக்கணும். த வேரியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் விச் எக்ஸிஸ்ட் அரௌண்ட் அஸ் ஆர் மேட் ஆஃப் சம் கைண்ட் ஆஃப் மேட்டர். என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மை சுற்றி காணப்படுகின்ற அனைத்து பொருளுமே ஒரு குறிப்பிட்ட பருபொருளால் ஆனவை. சரிங்களா, தென் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மேட்டர் பாசஸ் மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ். ஆஃப் கோர்ஸ் சம் ஆர் ஹெவி அண்ட் அதர்ஸ் ஆர் லைட். இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அனைத்து வகையான பருபொருளுமே எப்படி கேட்கலாம், ஒரு குறிப்பிட்ட நிறையும் அதே போல இடத்தை அடைத்துக் கொள்ளக்கூடிய தன்மையும் கொண்டு காணப்படும். சரிங்களா, என்ன சொல்ல வராங்க, அதாவது பருபொருள் எப்படிக்கும் ஒரு குறிப்பிட்ட நிறையோடக்கும் அதே போல இடத்தை என்ன பண்ணி கேட்கலாம், சோ அடைத்துக் கொள்ளக்கூடிய தன்மையோடனும் காணப்படும். தென் this matter can be defined as anything which occupies space or volume and mass can be perceived by our senses. அதாவது இங்க என்ன சொல்ல வரானு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, எனவே எல்லா வகையான பொருளுமே எப்படி இருக்கும் ஆக்சுவலா ஒரு குறிப்பிட்ட நிறையோடும், அது மட்டும் இல்லாம நம்முடைய புலன் உறுப்புகளால் உணரக்கூடியதா இருக்கும். சரிங்களா, நீங்க புலன் உறுப்புனா ஒண்ணும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஒரு ஏர் காற்று வருது, நம்ம எதன் மூலம் உணர்வும் கண்டிப்பா நம்முடைய புலன் உறுப்பு என்று அழைக்கப்படக்கூடிய உடம்பு மூலம் என்ன பண்ண முடியும், டெஃபினட்டா அதை உணர முடியும். அதான் சொல்ல வராங்க. அப்ப என்ன சொல்ல வராங்க, ஒரு குறிப்பிட்ட நிறை இருக்கும் நம்மளால கண்டிப்பா உணர முடியும். தென் அதுக்கடுத்து என்ன சொல்லிருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஆக்கிரமிக்க கூடியதா இருக்கும், இடத்தை அடைத்துக் கொள்ளக்கூடியதா இருக்கும். இது மாதிரி எக்ல பண்புகள் இருந்தா அதை கண்டிப்பா என்ன சொல்லலாம், எக்லா மேட்டர் அதாவது எக்லாம் பருபொருள்னு சொல்ல முடியும். சரிங்களா, சோ இதுவரைக்கும் என்ன பார்த்தோம், பருபொருள்னா என்னன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு கான்செப்ட் மட்டும் பார்த்துருக்கோம். தென் அது எத்தனை டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆஸ் வி நோ ஆல்ரெடி மேட்டர் எக்ஸிஸ்டிங், நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும் பருபொருள் மேட்டர் எத்தனை வகைப்படும், த்ரீ டைப்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், சாலிட், தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா லிக்விட், தென் தேர்ட் பார்த்தீங்கன்னா கேசஸ். அதை பார்த்தா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் வித் எக்ஸாம்பிளோட. ஃபர்ஸ்ட் பாருங்க, சாலிட், சாலிட்னா என்ன சொல்லுவோம், திடப்பொருள். லிக்விட்ஸ்னா திரவப்பொருள். தென் கேசஸ்னா வாயு பொருள் சொல்லுவோம். சரிங்களா, அதுல ஃபர்ஸ்ட் சாலிட்ஸ்னா என்ன சார் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டன்சஸ் லைக் வுட், ஸ்டோன், சாண்ட், அயன் எக்ஸெட்ரா. அதாவது எக்லா எக்ஸாம்பிள் பாருங்க, வுட்னு நினைக்கலாம் மரக்கட்டி எக்ஸாம்பிளா சொல்லிருக்காங்க, தென் ஸ்டோன் கற்கள், தென் சாண்ட் மணல் எக்ஸாம்பிளா சொல்லிருக்காங்க, லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அயன் இரும்பு. இது எல்லாமே எப்படி கேட்கலாம், நம்மளுக்கு ஒரு சாலிட் ஸ்டேட்ல இருக்கும், திடப்பொருளா இருக்கும். சரிங்களா, தென் செகண்ட் பாருங்க, லிக்விட்ஸ் பத்தி பார்க்க போறோம், அதாவது திரவ பொருள்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சப்ஸ்டன்ஸ் லைக் வாட்டர், மில்க், ஃப்ரூட் ஜூஸ் எக்ஸெட்ரா. அப்ப வாட்டர் என்பது என்ன கேட்கலாம், ஒரு வகையான திரவம் தான் இல்லைங்களா. தென் மில்க் பால், இதுவும் ஒரு வகையான திரவ பொருள் தான். லாஸ்டா பாருங்க, ஃப்ரூட் ஜூஸ் பழச்சாறுகள். இதை என்ன சொல்லலாம், கண்டிப்பா நாம லிக்விட்ஸுக்கு எக்ஸாம்பிளா சொல்ல முடியும். தென் அடுத்து பாத்தீங்கன்னா கேஸ் பத்தி கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டன்ஸ் லைக் ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு எக்ஸெட்ரா. அப்ப ஆக்சிஜன் என்பது என்னது, ஒரு வகையான கேஸ் தான். அடுத்து இருக்கக்கூடிய நைட்ரஜன் என்பது ஒரு வகையான கேஸ் தான். தென் கார்பன் டை ஆக்சைடு, இது ஒரு வகையான கேஸ். ஓகேங்களா, சோ அப்ப இந்த டாபிக் பொறுத்த நம்ம என்ன இப்ப பாத்துருக்கோம், மேட்டர்ஸ்னா என்ன, அது எத்தனை டைப்ஸ் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு பாத்துருக்கோம். தென் இந்த எக்லா மேட்டர்ஸ் எப்படி நம்மளுக்கு எக்லா ஃபார்ம் ஆகுது, பருபொருள் எப்படி எக்லா எவற்றால் உருவானதுன்னு சொல்லிட்டு எக்லா அடுத்து பார்க்கலாம். தென் அடுத்து கவனிங்க, நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஹவு த மேட்டர் இஸ் கம்போசிடு. அதாவது என்ன சொல்ல வரான்னு கேட்டீங்கன்னா, பருப்பொருள்கள் எவற்றால் உருவானவை. சரிங்களா, என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது பருப்பொருள் வந்து எக்லா எவற்றால் உருவானதுன்னு சொல்லிட்டு
ஒரு கொஸ்டின் நம்ம கேட்கறாங்க சரிங்களா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மேட்டர் இன் எனி பிசிக்கல் ஸ்டேட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல்ஸ் சச் ஆஸ் ஆட்டம் மாலிகுல்ஸ் அண்ட் அயன்ஸ் கவனிங்க மேட்டர் இன் எனி பிசிக்கல் ஸ்டேட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல்ஸ் சச் ஆஸ் ஆட்டம் மாலிகுல்ஸ் அண்ட் அயன்ஸ் அதாவது இங்க என்ன சொல்ல வராங்கன்னா பருப்பொருள் என்று அழைக்கப்படக்கூடியவை எந்த நிலையில் இருந்தாலும் சரி சரிங்களா அவை அணுக்கள் ஆட்டம்னா அணுக்கள் மாலிகுல்ஸ்னா மூலக்கூறுன்னு சொல்லுவோம் மூலக்கூறுகள் அண்டு அயன்ஸ் அயன்ஸ் ரைட்லா அயனிகள் இவற்றால் ஆனவை கவனிங்க அப்ப என்ன சொல்ல வராங்க பருப்புகள் என்று அழைக்கப்படக்கூடியவை எந்த நிலையில் இருந்தாலும் சரி அவை எவற்றால் உருவாக்கப்பட்டிருக்க ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் அண்டு அயன்ஸ் அணுக்களாலும் மூலக்கூறுகளாலும் மற்றும் அயனிகளாலும் உருவாக்கப்பட்டவை என்ன சொல்ல வராங்க இந்த பருப்புகள் சொல்றாங்க தென் அடுத்து கவனிங்க மாலிகுல் ஆர் ஆல்சோ மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் அப்ப இங்க என்ன சொல்ல வராங்க மூலக்கூறு மூலக்கூறு பத்தி பேசுறாங்க மூலக்கூறு என்று அழைக்கப்படக்கூடியவை ஒரே வகை தனிமத்தின் அணுக்கள் இணைந்தோ அல்லது வெவ்வேறு வகை தனிமத்தின் அணுக்கள் இணைந்தோ கிடைக்கக்கூடியது என்ன சொல்லுவோம் கண்டிப்பா நாம மாலிகுள்னு சொல்லுவோம் அதாவது மூலக்கூறுன்னு சொல்றாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வந்தாங்க பருப்புகள் என்று அழைக்கப்படக்கூடியவை எந்த நிலையில் இருந்தாலும் அவை அணுக்கள் மூலக்கூறுகள் மற்றும் அயனிகளால் உருவாக்கப்படக்கூடியன்னு சொன்னாங்க தென் அடுத்து என்ன சொல்ல வராங்க இங்க மாலிகுள்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா மூலக்கூறு என்று அழைக்கப்படக்கூடியவை ஒரே வகை தனிமத்தின் அணுக்கள் இணைந்தோ அல்லது வெவ்வேறு வகை தனிமத்தின் அணுக்கள் இணைந்தோ கிடைக்கக்கூடியது என்ன சொல்லுவோம் கண்டிப்பா இங்க மாலிகுள் சொல்லுவோம் சரிங்களா தென் ஹென்ஸ் ஆட்டம்ஸ் ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மேட்டர்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா அணுக்களை பருப்பொருளுடைய கட்டமைப்பாக உள்ளன ஓகேவா அணுக்களை சார்ந்த என்ன நம்மளுக்கு கிடைக்கிறது பருப்பொருள் கிடைக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா இத ஒரு த்ரீ டேஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க ஆட்டம்ஸ் அணுக்கள்னா என்ன மாலிகுல்ஸ் மூலக்கூறுகள் தென் அயன்ஸ் இதை பத்தி என்ன பண்ண போனோம் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் இந்த மூணு டாபிக் என்ன பண்ணுங்க ஒரு கிளாஸ் நீங்க முடிஞ்சா வீட்டுல படிச்சு வைங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீண்டும் சந்திக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்